வணக்கம் என் பெயர் உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ஜோதிட பலன் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிமை அப்படிங்கிறது சொல்லலாம் இது ஒரு ஜாதகர் அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து திருமணத்தை பொறுத்தது திருமணம் எப்போது நடக்கும் அதே மாதிரி எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது திருமணங்கள் எப்போதுமே ஓரொரு லக்னம் அவங்களுடைய லக்னம் அக்ஷய லக்னம் என்னவோ அதை அனுசரித்து தான் அந்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் தகுந்த காலமாக இது வரண் வந்து உள்ளூரில் தேடணுமா வெளியூர்ல தேடணுமா அவங்க வந்து நம்ம தெரிந்தவர்களாக இருப்பார்களா அதே மாதிரி தகவல் தொடர்பு மையம் மூலமாக நம்ம அதை தொடர்பு கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது கண்டிப்பாக அது நீங்கள் தெரிந்து தான் அந்த வரண் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் உங்கள் மகளுக்கு பார்க்கக்கூடிய மருமகனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல தேடினா உங்களுக்கு அதற்குண்டான பதில் கிடைக்கும் அதற்குண்டான விடை கிடைக்கும் அப்படிங்கிறத தேர்வு செய்து அதற்கு பின் தேடுவது இல்லைன்னா பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு அஸ்வதி லக்னம் மேஷ லக்னமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் போயின்னு இருக்குது அவங்களுக்கு ஒன்றாம் பாதம் அப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு உண்டான காலம் சற்று கால தான் நடக்கும் இன்னும் இரண்டு வருடத்திற்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அக்ஷயலக்னம் பத்தி படித்த நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனா சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிறது சொல்லலாம் அப்ப அந்த இரண்டு வருட காலமாக அந்த பெண்ணிற்கு ஒரு வரனை தேடி அவங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்கிறாங்க அந்த பொண்ணையும் ஒரு ஒரு இடத்துலயே பாக்குறாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கும் ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப தகுந்த காலம் திருமணத்திற்கு தகுந்த காலம் எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல வைக்கணும் பெற்றோர்கள்கிட்ட அதற்கு நீங்கள் நீங்க பார்க்கக்கூடிய காலமாக இருந்தால் மட்டுமே அந்த வரன் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனைகள்லேருந்து அதே மாதிரி எல்லாரும் பேசுறத கேட்கறதுல கண்டிப்பாக தப்பித்து கொள்ளலாம் அக்ஷய லக்ன பத்ததியில மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா தேடி தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்னுடைய அக்ஷய லக்னம் என்ன அதற்கு தற்கால கட்டத்துக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா தகுந்த காலமாக இருக்கமா அப்படிங்கிறத தெரிந்து செய்வது சிறப்பாக இருக்கும் இது திருமணம் மட்டுமே கிடையாது சிலருக்கு வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமா அப்படின்னு சிலர் வந்து வெளிநாட்டு கல்விக்காக அப்படிங்கிற எல்லாத்திற்குமே உங்களுடைய அக்ஷய லக்னம் மட்டுமே உங்களுக்கு குறிகாட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய லக்ன பத்திரதி சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்குது ஸ்டோரில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம் அதை தெரிந்து கொண்டு தற்கால கட்டத்துக்கு நடக்கும் நிகழ்வாக இருந்தால் மட்டுமே அந்த செயலை செய்ய ஆரம்பிப்பது உத்தமமாக இருக்கும் மன உளைச்சல் பண விரயம் அதே மாதிரி நேர விரயம் அப்படிங்கிறதையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் இந்த ஜாதகர் கேட்க வந்த கேள்வி திருமணத்தை பற்றியது இவருடைய லக்னம் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம் மிருகசேஷம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த மிருகசீசம் ஒன்றாம் பாதம் திருமணத்திற்கு உகந்த காலமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு உகந்த காலமே அப்படிங்கிறது சொல்லலாம் தற்போது வரண் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது ஆரம்பித்த காலம் அப்படிங்கிறது நன்றாக இருக்குது இப்போ இவங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது வரண் நம்மளை தேடி வருவாங்களா நாங்கள் தேடி போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே வரண் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க இல்லைனா தெரிந்த நபர் அதாவது இந்த பெண்ணிற்கு இல்லைன்னா அவங்க குடும்பத்துக்கு தெரிந்த நபராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க பேசியிருப்பீங்க அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துலேருந்து அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு சொன்னோம் இவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்குது வர அமையக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருக்குது சில நிகழ்வுகளால் அது தடுத்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை உதாரணமாக அந்த பையனோட குடும்பத்தை பத்தி நம்ம அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கக்கூடாது கூடாது ஆனா பெண் வீட்டார்கள் அந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக அங்க முன் வைப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அவங்களுடைய வருமானத்தை பத்தி நம்ம கேட்காம இருந்தோம் அப்படின்னா எ சீக்கிரமாவே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய நிகழ்வுகளை ஓரோரு இடத்துலையும் எந்த விதமாக பேசணும் எந்த விதமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நமக்கு கூறினோம் அப்படிங்கிறதே சொல்கிறோம் இவங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த காலமாக கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திலே இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு தற்கால கட்டத்துக்கு திருமணத்துக்கு உகந்த காலம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது போகுது டீனின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல தான் போயின்னு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் ஒரு சிறு பிரச்சனைக்கு பின் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நம்ம முதலே சொன்னோம் அல்லவா எந்த விஷ விஷயத்தை பேசலாம் எந்த விஷயத்தை பேசக்கூடாது அப்படிங்கிறது அப்ப அந்த மாதிரி நிகழ்வுகளை கூறிய பின் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதே சொன்னோம் சரி இவங்களுக்கு வேலை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இவங்களுக்கு ஆல்ரெடி வேலை அப்படிங்கிறது இருக்குது ஆனா மனதுக்கு பிடித்த வேலை அமையறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நல்ல வருமானம் நல்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க பட் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பனிரெண்டாம் இடத்துல இருக்குது அலைச்சல் உள்ள வேலை வெளிநாட்டு வேலை அதே மாதிரி தொலை தூரமாக பயணம் செய்து வேலை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அதே மாதிரி இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி வேலை இவங்களுக்கு ஆகுமானால் செட் ஆகும் அந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை விட இந்த அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக மாறும் காலங்கள்ல இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு நிம்மதியானதாக கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்களுக்கு சொன்னோம் சோ கண்டிப்பாக வேலை ஒரு சந்தோஷமான நிம்மதியாக வேலை அமையணும்னா இந்த அக்ஷய லக்னம் மாற்றம் வரை கொஞ்சம் அமைதியா இருங்க ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இவங்களுக்கு அக்ஷய புள்ளி மிருகசீஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது மிதுன லக்னத்திற்கு அக்ஷய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது நீங்க மனதுக்கு பிடித்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் வருமானம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு சொன்னோம் சோ அக்ஷய லக்ன பத்ததியில வேலையானாலும் சரி திருமணமானாலும் சரி மிக எளிமையாக பலன் கூற முடியும் இப்போ தற்கால கட்டத்துக்கு மிருகசீஷன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்லும் போது இவங்களுக்கு சில பரிகார முறைகள் அவர்கள் நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து கூறப்பட்டது அதே மாதிரி திருமணத்திற்காகவும் சில பரிகார முறைகள் அந்த இடத்துல கூறப்பட்டிருக்கு மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் நன்றி